ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காலப்புருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தைரியமும் சரி அந்த விருச்சிக ராசி அன்பர்களை ஒரு நண்பராக கிடைக்கிறதுக்கு வந்து அது கொடுத்து வச்சிருக்கணும் அது வந்து அனுபவபூர்வமான உண்மையும் கூட அதே மாதிரி சாஸ்திரத்திலையும் உண்மைதான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவுகளுக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க தானே மனசுக்குள்ளே அழுதுண்டே இருந்தாலும் அடுத்தவங்களை தூக்கி தாங்கக்கூடிய அமைப்புகள்னு வந்துடுத்துனா ஆளாக வந்து நிற்கக்கூடிய அமைப்புகள் தான் அந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க கோவம் வந்துடுதுன்னா அப்படி வரும் பயங்கரமாக வரும் என்ன தான் வந்தாலும் பாசத்துக்குன்னு வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சொட்டு கண்ணீராவது அடுத்தவங்களுக்காக விடுவாங்க அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சிக்கக்கூடிய அன்பு அந்த ஒரு அது வந்து அந்த விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட என்றைக்குமே நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து ஒரு குருட்டுத்தனமான தைரியத்தில் இறங்க வேண்டாம் இந்த டயத்தில் அதாவது எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர்ஷிப்பே போடுறீங்கன்னா பிளண்ட்டாக அவங்க சொல்கிறது அதாவது கண்மூடித்தனமாக யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்டில் பார்ட்னர் இருக்காங்கன்னா நம்பாதீங்க இந்த டயத்தில் வந்து அவங்க சொல்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த டயத்தில் அவங்க சொல்கிறாங்க நமக்கு கெட்டது செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி இடத்துல இந்த அஞ்சு மாத காலங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் இதுக்கிட்ட அஞ்சு மாதம்னு சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க ராசி அன்பர்களே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருட காலங்கள் குரு பயிற்சி கிடையாது அஞ்சு மாதங்கள் தான் இதோட தாக்கங்கள் தெரியும் அப்படிங்கும் பொழுது இந்த அஞ்சு மாதம் கழித்து ஏன்னா அதுக்கப்புறம் இதாகவும் அதிகாரமாக போய்ட்டு உங்களுக்கு இதுக்கு போயிடும் உங்களுக்கு அடுத்த வீடான உங்களுக்கு மீன வீட்டுக்கு போயிடும் அதை அப்படி வரும்போது அஞ்சு மாதம் தான் இது வரும் ரொம்ப டீட்டெயிலாக போனால் மூன்றரை மாதத்துலேருந்து நாலு மாதம் தான் இந்த பலன் இருக்கும்ங்க ஸோ இந்த மாதிரி இந்த காலங்களில் நவம்பர் மாதம் இருபதாம் இருந்து ரொம்ப கவனத்தோடு மட்டும் பார்ட்னர்ஸை டீல் பண்ணுறதும் ஒரு முன்கோபத்தினால் தட தட முடிவு எடுக்கிறதும் வேண்டாம் அடுத்தது நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து இப்போ வீடுகள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அகலக்கால் வச்சிடாதீங்க ஏன்னா இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வீடுகள் கடை கட்டுறதுக்கான விஷயங்கள் வந்து வரும் அப்போது ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா அந்த பத்து ரூபாய்க்கு மட்டும் செய்யுங்க அதை விட்டுட்டு நம்ம நூறுரூவாய்க்கு அறாவத்தரை செலவு இழுத்து விட்றாங்கன்னா அதை இழுத்துக்காதீங்க சிறுக கட்டி பெருக வாழ்ற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வரப்போகுது இப்போ நீங்கள் வீடுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வீடுகள் கட்டுறதுக்கான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு இடையிலேயே சில பேர் வந்து வீடுகள் வாங்கணும் செய்யணுங்கிற சிந்தனை ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த டயத்தில் வந்திருக்கணும் சொந்த வீடு இல்லாதவங்க நமக்கு சொந்த வீடு இல்லையா அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து அதுக்கான முயற்சிகள் இருந்தாலும் அளவாக நீங்கள் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து யோகத்தை கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து புது கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சுகம் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா புது உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குழந்தை பேர் பிறக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டக்கூடிய அமைப்புகளும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் சேரக்கூடிய அமைப்புகளும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடும் நிறைய பேருக்கு நடக்கும் அதே போல இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த டயத்தில் வந்து ரொம்ப கோவங்கள் நிறைய வந்துட்டு இருக்கும் இந்த கோபங்கள் வர்றதுனாலயே தாங்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தானே அழிக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது வீட்டில் எதாவது பொருள் இருந்தால் போட்டு உடச்சிட்றது அதே மாதிரி கோவத்தில் எதா பண்ணிடுறது உறவுகளையே ஹேர்ட் பண்ணிடக்கூடிய விஷயங்கள் உறவுகள் இதனால் ஹேர்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இந்த முன்கோவத்தினால் வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு நன்மையே கொடுக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவியோ ம கணவன் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மனைவி கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி தேவையில்லாத உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்க வேண்டாம் மனைவியாக இருக்கிறாங்கன்னா மனைவியோட மட்டுமே இருந்துக்கிறதும் தேவையில்லாத உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்கிறதும் இது பெண்களுக்கும் கூட நட்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னா இந்த அஞ்சு மாத காலத்துக்குள்ள பேர் கெட்டு போகக்கூடிய அமைப்புகளும் வந்து சேர்ந்துரும் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிக்கிறது நன்மையை கொடுக்கும் அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது தொழில் ரீதியான இருந்த வம்பு வழக்குகள் அரசால் தடைகளாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வந்துரும் அனுகூலமாக வந்துடும்னா ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தேங்கி கிடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வந்து அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் திடீர் ஜாக்பாட் ஜாக்பாட்னா இது வந்து நீங்கள் வேறு மாதிரிலாம் கூடாது சரிங்களா நான் சொல்கிறது ஒரு குறுக்கு வழியில் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் உழைப்பு போட்டதுக்கு ஒரு பத்து உழைப்பு போட்டுருந்தீங்கன்னா முன்னாடி பதினோரு ரூபா கிடைச்சிதுன்னா இப்போ இருபது ரூபா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கிடைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் வந்து டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சேரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த இருபதுலேருந்து அந்த வயசு வரைக்கும் அதாவது பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதில் ரொம்ப கவனத்தோடு இருந்துக்கணும் அடுத்தது இந்த இந்த காதல் சம்பந்தமான விஷயங்களில் தப்பான நபர்களை போய் காதலிக்கக்கூடிய விஷயங்களும் அது மூலமாக மாட்டிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த அஞ்சு மாத காலங்கள் அதனால் யார்கிட்டயா பழகுறீங்க நான் காதலை தப்பு சொல்லலை பட் அந்த மாதிரி விஷயங்களை பழகும் போது எதுக்காக பழகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த டயத்தில் பெரிய முடிவுகள் இந்த அஞ்சு மாதம் எடுக்காமல் நீங்கள் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி பண்ணும்பொழுது நல்லவர்களே கெட்டவர்களாக தோற்றம் அளிப்பார் அதே மாதிரி உறவுகள் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நிறைய பேரை நல்லவங்கன்னு நினச்சவங்க கூட இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து இந்த அஞ்சு மாத காலங்களில் இவங்களாக நமக்கு கெட்டது செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் கூட உங்களுக்கு வர நேரிடும் நல்ல அது நல்ல விஷயம் ஏன்னா ஒருத்தரை நீங்கள் நல்லவங்க நல்லவங்க நம்பிக்கிட்டே இருந்து இருக்கும் பொழுது அவங்க தான் கடைசியாக உங்களுக்கு கெட்டதே செஞ்சுருக்காங்கன்னு தெரியும் போது உண்மைகள் உங்களுக்கு கச கசந்தாலும் அது உண்மை உண்மை தானே அது உங்களுக்கு பெரிய உதவிகளாக இருந்துகிட்டே இருக்கும் இதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவிட்டிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து புதன்கிழமை புதன்கிழமை ஏழு இருந்து பத்து வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகள் உங்களுடைய குழந்தை கிடையாது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்களுக்கு வந்து உதவிகள் செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபட்டுட்டு வர்றதும் அதே புதன் புதன்கிழமைகளில் சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவிகள் செய்கிறதும் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போய் உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு இது ஒரு வகையான பரிகாரமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து திருநள்ளாருக்கு போயிட்டு அதுவும் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போயிட்டு இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுறதும் சிவனுக்கு போய் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அங்கே இருக்கிற பிரசாதத்தை ஆற்றுக்கு கொண்டு வந்து நீங்கள் பூஜைகள் செய்கிறதும் அதை அது பூஜையில் கலந்து நீங்கள் மட்டும் இட்டுண்டே வர்றதும் விசேஷ பலனை கொடுத்துரும் அன்பர்களே நாளை தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ